இந்த வழக்கு ஏதோ தமிழ்நாட்டிலேயே சிறந்த வழக்கு மட்டுமல்ல, இந்தியா வரலாற்றிலேயே நடந்த வழக்கு மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு வழக்கும் ஒரு தீர்ப்பும் வந்திருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அச்சுனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற ஒரு வழக்கு என்று சொன்னால் அது வாச்சாத்தி வழக்கு என்கிற பெருமையோடு நாம் சொல்ல முடியும். ஒருவர் கூட விடப்படவில்லை, ஒருவர் கூட அவளை விடுதலை செய்யவில்லை, இவர்கள் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் மறுக்கவில்லை. 269 பேர்ல புகார், 269 பேரும் குற்றவாளிகள். ஆனால் மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிற போது 54 பேர் இறந்து விட்டார்கள், 215 பேருக்கு தண்டனை. எந்த வழக்கிலே இவ்வளவு பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? எந்த வழக்கிலே இவ்வளவு அதிகாரிகள், காவல்துறையினர், பணத்துறையினர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? எந்த வழக்கிலே இவ்வளவு பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? ஆகவே உலக அளவிலே நடந்திருக்கிற வழக்குகளை எல்லாம் கூட பார்த்தால் நமக்கு தெரிந்த வரையிலே இவ்வளவு அதிகாரிகளை குற்றவாளியாக நிறுத்திய ஒரே வழக்கு பாச்சாத்திய வழக்கு. தன் கையிலே அதிகாரம் இருக்கிறது, தான் அதிகாரத்தை படைத்திருக்கிறேன் என்ற காரணத்தினாலே அடித்தட்டு பாட்டாளியை, உழைப்பாளியாக இருக்கிற ஏழையை பார்த்து நீ ஏறி மிதித்து விடலாம் என்று சொன்னால் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கு உறுதிப்படுத்திருக்கிற தீர்ப்பாகத்தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு சுய சிந்தனை இருக்கும் என்று சொன்னார், உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது உணர்வு பாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த வாச்சாத்தி வழக்கிலே நடந்தது அத்துணையும் உண்மை என்று இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லிவிட்ட பிறகு நான் பகிரங்கமாக மக்களிடத்திலே மன்னிப்பு கோருகிறோம் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? இந்த வழக்கு ரெண்டு கிராமத்துக்குள்ளே நடந்த மோதல் அல்ல. அவர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த வழக்கு சந்தன கடத்தலில் ஈடுபடுகிற குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக, பெரிய பெரிய வசதி படைத்தவர்களை பாதுகாப்பதற்காக, இந்த அப்பாவி மக்களை குற்றவாளியாக்கி அரசும் அதிகார வட்டமும் சேர்ந்து நடத்தியிருக்கிற நாடகம் என்று நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். யாரை பாதுகாக்க? சந்தன கடத்தல் நான் என்ன கேட்கிறேன், சந்தன வட்டுறாங்க, அங்க ஆந்திராவில் போனா செம்மர கடத்தல தினம் 4 பேர் சுட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு தெலுங்கானாவில் போனால், ஆந்திராவில் போனால், இன்னும் தமிழ்நாட்டு இளைஞர்கள், திருவண்ணாமலை இருந்த இளைஞர்கள் சிறையில் இருக்காங்க. என்னடான்னா செம்மர கடத்தலுங்கண்ணா. எந்த ஊர்லேயே செம்மர கடத்தல இவன் கொண்டு போய் வெளிநாட்டுக்கு வந்து போட்டி சொல்ற மாதிரி இருக்கான். இவனா அதை கடத்திட்டு போறான், இவனா வெளிநாட்டு கப்பலில் ஏத்துறான், இவனா வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கிறான். விற்கிறவன் பூரா கோடீஸ்வரனாக இருக்கிற அரசியல் செல்வாக்கில் இருக்கிற அவன் இருக்கிறான் விற்கிறதுக்கு. ஆனால் குண்டடி கொண்டு சாவரமே இவன், சிறையிலே அடித்து நொறுக்குகிறவர்கள் இவர்கள், வழக்கு போட்டு தாக்குறவர்கள் இவர்கள். ஆகவே தான் அவர் சொன்னார், சந்தன கடத்தல கடத்துறவனை விட்டுட்டு கடத்துறவரை பாதுகாக்க அரசும் அதிகாரிகளும் சேர்ந்து நடத்தியிருக்கிற ஒரு நாடகம். தமிழ்நாட்டிலே எங்கே மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும், எங்கே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த, பழங்குடி மக்களை சார்ந்த, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவன் காவல் நிலையத்தில் அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், அவனுடைய மனித உரிமை பாதிக்கப்பட்டு அவனுடைய அந்த பெண்ணினுடைய பெண் மானபங்கப்படுத்தப்பட்டாலும், அங்கெல்லாம் களத்தில் இருந்து போராடுகிற ஒரு உறுதியான இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வசதி படைத்தவர்கள் பாதித்தால் உடனடியாக கொதித்து எழுகிறார்கள். ஆனால் அடித்தட்டு மனிதன் பாதிக்கப்பட்டால், உழைப்பாளி பாதிக்கப்பட்டால், தொழிலாளி பாதிக்கப்பட்டால், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டால், ஒரு சாதாரண ஏழை பெண்ணுடைய அவருடைய பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டால் அவங்க கொதிச்சு எழுந்து, அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கத்தினாலே ஒருவன் அடிபட்டு தொண்டன் பாதிக்கப்படுவானே, ஆனால் பாதிக்கப்பட்டவன் எந்த சாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எந்த கட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்டவனுக்காக குரல் எழுப்பது இயக்கம் தான் இந்த செங்குடி. அமைச்சர் உதயநிதி வந்து பேசிட்டார் பொதுக்கூட்டத்தில், ஒரு மாநாட்டில், நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம், சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிப்போம், பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம் என்று அவர் பேசினார். உடனே RSS BJP காரன் அவர் பேர்ல வழக்கு போடுறான்,
அது எப்படி சனாதனத்தை ஒழிப்போம் ஒரு அமைச்சர் பேசலாம். ஆகவே அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கு. நான் என்ன பிஜேபி ஆர்எஸ் காரை பார்த்து அப்ப தமிழ்நாட்டில சாதிய கட்டமைப்பு நீடிக்க வேண்டும் என்றுதானே உங்க அர்த்தம்? மேல் சாதி கீழ் சாதி நியாயம்ங்கிறதான உங்க அர்த்தம்?